டாக்டர் ஆஷா லினின் பேசுறேன். என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட வியூவர்ஸ், என்னோட அன்பு உள்ளங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட் என்னவா இருக்க முடியும்? நீங்க எல்லாம் எனக்கு அவ்வளோ பாசத்தையும் அவ்வளோ அன்பையும், உங்க வீட்டு ஒரு குழந்தைய நான் அக்செப்ட் பண்ணதுக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரிட்டர்ன் கிஃப்ட் என்னவா இருக்கலாம்னா, என்னோட வீடியோஸ். என்னோட வீடியோஸ் மூலியமா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம், நல்ல மன அமைதி, மனநிலைமை, சைக்காலஜிக்கலா வந்துட்டு ஹாப்பினஸ் வீட்டில் இருக்கிறதுக்கான வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெஸ்ட் ரிட்டர்ன் கிஃப்டா என்ன இருக்கும் அப்படின்னா, நிம்மதியான தூக்கம். தூக்கமின்மை பல கோடி மக்களை, பல லட்சம் மக்களை வந்துட்டு எல்லா நாடுகளையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணி, அவங்க தூக்கம் இல்லாதனால பல நோய்கள் அண்ட் தூக்கமின்மைக்காண்டி மாத்திரை போடுற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு வயசானவங்க தூக்க மாத்திரை போடுறாங்க. அதனால வர பாதிப்புகள், அதனால வர உறுப்புகளுடைய பாதிப்புகள், இது எல்லாத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு 1 minute டிப்ஸ். எனக்கு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், பிரவீனா நான் சங்கீதானி, எனக்கு வந்துட்டு இந்த டிப்ஸை பண்ணிவிட்டாங்க. நான் தூக்கத்துக்காண்டி ஹோமியோல மெடிசன் எடுக்க போகும், நீயே தூக்கத்துக்காண்டி ஹோமியோல மெடிசன்ஸ் எடுக்கிற நேச்சுரல் டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாமோ, எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னப்ப, அவங்க ஹைதராபாத்ல இருந்தப்ப ஒரு வயசான 85 வயது உள்ள ஒரு டாக்டர், அவர் வந்துட்டு ஹீலிங் தெரப்பி பண்ணிட்டு இருந்தாங்க போல, அவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அண்ணி போய் அதை கத்துக்கிட்டாங்க. அதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே நான் அப்படியே சொக்கிட்டேன், அவ்வளோ தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் இல்லைன்ற பிரச்சனையே இல்லை. அப்போ அவங்க கிட்ட கேட்டு, நீங்கள் உடனே நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாமே, இது நிறைய ஸ்ப்ரெட் பண்ணலாமே, இது வீடியோஸாக போடலாமோ அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக இந்த மாதிரி டீச் பண்ண மாட்டாங்க, சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்கள் ஆஷா பற்றி எனக்கு ஒரு கொம்பு முளைச்சிடும். ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுடைய எல்லா மக்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸில் தூக்க மாத்திரை போட்டு போட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு, தூக்க மாத்திரை போடலைன்னா தூக்கமே வரல, ஒரு மாத்திரை போட்டால் தூக்கம் வந்துட்டுருந்துச்சு, இப்போ 4 மாத்திரை போட்டாலே தூக்கம் வரல அப்படின்னு இல்லாமல், நீங்கள் வீட்லேயே சிம்பிள் டிப்ஸ் பண்ணி நீங்கள் நிம்மதியாக தூங்கணும், அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி டிப்ஸை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வெந்தயம் நான் இங்கே கொட்டி வச்சுருக்கேன். இந்த வெந்தயம் வந்துட்டு ஜென்ரலாக நீங்கள் இந்த மாதிரி லைனாக அப்படியே போட்டுக்கணும். இன்றைக்கி என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நான் டெய்லி இத்தனையோ எத்தனை வருஷமாக மாத்திரை போட்டுருக்கீங்க, 2.5 வருஷமாக தூக்கம் மாத்திரை போட்டுட்டே இருக்கேன், ஆனால் இன்னும் கூட நல்லா தூக்கம் வரல, மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரல. நாங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு நான் இதை பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வாங்கினு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இந்த மாதிரி பிளாஸ்டர் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டர் எடுத்து இந்த மாதிரி இப்படி தடவிக்கணும், ஜென்ரலாக இப்படி தடவிட்டு இந்த மாதிரி இந்த பிளாஸ்டரை தடவிட்டு நம்மளோட கையோட கட்ட வரல இருக்கு இல்லையா, நீங்களே பண்ணிக்கலாம். வீட்டில் இன்னொரு ஆள் பண்ணி விடணும்னு கூட தேவையில்லை. காமிங்க, பக்கத்தில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கை திருப்பி வச்சுக்கணும். இந்த மாதிரி கையோட கட்ட வரல இது வந்து இப்படி சுத்தி, ஒரு நிமிஷம், இன்னும் கொஞ்சம் வேணும், அது வெந்தயத்தை எடுத்து இருடா இருடா, இந்த மாதிரி வெந்தயத்தை எடுத்து ஃபுல்லாக இது பண்ணிட்டு, நம்ம உடம்போட உறுப்புகள் இருக்குல்ல, ஜென்ரலாக நம்ம கை வந்து ஒரு ஒரு மனுஷங்களோட டோட்டல் பாடியை வந்து கட்டவரல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அது எதுவும் நிறைய ஹீலிங் தெரப்பியில் சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும் கற்றுட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது என்ன டிப்ஸ்னால், முக்கியமான விஷயம் வந்து, ட்ராவல் பண்ண போகிறீங்க, அடுத்து கார் ஓட்ட போகிறீங்க, பைக் ஓட்ட போகிறீங்க, ஏதாவது ஊருக்கு போக போகிறீங்கன்னா இதை பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கீங்க, தூங்க போகிறீங்க, பெட் டைம் முன்னாடி பண்ணுங்கள், இது கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, லைட்டஸ்ட் இது பெட் டைம் முன்னாடி நீங்க நல்லா பண்ணிருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இது வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி பிரஸ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்க அமைக்கிட்டே இருக்கணும். இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கா, நம்மளுக்கு ரொம்ப வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னா இந்த இடத்துல இப்படி பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கூட மூட்டு வலிகள்லாம் சரியாயிருமா? இது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி அமுக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிட்டே இருந்தேன், காலை பாப்பாக்கு பண்ணி பார்த்தேன், அது வந்து பண்ணிட்டே இருக்கும்போதே சொக்கிடுச்சு, தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லிச்சு. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பண்ணக்கூடாது. அதே மாதிரி நைட் கட்டிட்டு இதை மார்னிங் நீங்கள் ரிமூவ் பண்ணால் போதும், 7 hours கிட்ட கையில் இருக்கணும். அண்ட் டெய்லி பண்ணணும்னு தேவையில்லை, நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 days அப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்கு ரெகுலராக, அதுக்கப்புறம் வருஷக்கணக்கில் தூக்கம் வரும். நீங்கள் தூக்கம் வர வரைக்கும் இது நீங்களே பண்ணிட்டு சும்மா அந்த கை வரல இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஸ்லீப் கொடுக்குமா, மசாஜ் மாதிரி. நீங்கள் என்ன சீட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க, பட் எனக்கு அண்ணியை தான் பண்ணிவிட்டாங்க. நீங்கள் இதே உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கா? இவங்களுக்கு வரலையா? ஆனால் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிட்டே தான் வந்துடும், ஆனால் கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். நீங்கள் எல்லாமே வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் போகணும் இல்லை, நான் அதனால் ரொம்ப அமுக்கலை, இது நீங்கள் வீட்டில் போயிட்டு அமைக்கிக்கோங்க. இது ரொம்ப ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே உள்ள டப் டப்புன்னு தெரிக்கிற மாதிரி பிளட் வெசல் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5-6 மணி நேரம் கழித்து இது ரிமூவ் பண்ணிடுங்க. ஆனால் தூக்கம் வரும், போய் தூங்கிடுங்க. இப்போ உங்கள் கூட ஆள் வந்திருக்காங்க இல்லை, கூட்டிகிட்டு போங்க.
இது வந்துட்டு நீங்க பஸ்லயே படுத்து தூங்கி வேற ஊர்ல போய் இறங்கிடக்கூடாது. நீங்க இதை பண்ணிட்டு மார்னிங் வந்துட்டு இது ரிமூவ் பண்ணிடலாம். நீங்க இது எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு நல்லா நிம்மதியா தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே என்ன நினைச்சுக்கோங்க. நன்றி.